திருவடிகளே சரணம். அன்பார்ந்த நேயர்களே, இன்னைக்கு ஆடிப்பூரம். நம்ம தினமும் மனமும் நிகழ்ச்சியில ஆடிப்பூரத்தினோட சிறப்பையும் ஆண்டாள் அவதார மகிமையும் பார்க்கலாம். வாங்க, ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதார தினம். ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே கலியுகம் பிறந்து 97 வருஷம் கடந்து நல வருஷம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி பூர நட்சத்திரத்திலே ஒரு துளசி செடியின் கீழே அஜோனியாய் அவதரித்தார். அதாவது கர்ப்பவாசம் இல்லாமல் அவர் துளசி செடியின் கீழே அவதரித்தார். அவரை அங்கு நந்தவன கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பட்டர்பிரான் பெரியாழ்வார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆழ்வார் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார். இன்றைக்கு அந்த ஆண்டாள் அவதார தினம். வராக அவதாரத்துல ஸ்ரீமன் நாராயணன் ஹிரண்யாட்சனிடமிருந்து அந்த பூமி தேவியை தன்னுடைய கோட்டிடை குத்தி எடுத்து காப்பாற்றினார். அப்ப பூமி தேவி ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட பிரார்த்திக்கிறார், இந்த துன்பத்திலேந்து வர எனக்கே இவ்வளவு காலம் ஆச்சே, இந்த பூமியில என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா, சம்சார சாகரத்துல இருந்து இந்த அறியாமைங்கிற இருளுல முழுகி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னைக்கு இன்பம் வரும், இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும், என் மனசு தாங்கல அவ படுற கஷ்டத்தை பார்த்துன்னு பிரார்த்திக்கிறா. அப்போ ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார், இந்த கலியுகத்துல நான் அர்ச்சாவதாரமா நான் கோவில்கள்ல வாய் பேசா சங்கல்பத்துடன் நான் வீற்றிருப்பேன், அனைவருக்கும் அருள் பாலிப்பேன். அப்போ நாம சங்கீர்த்தனம் மூலமா எங்கிட்ட பிரார்த்திச்சுண்டா அவளுக்கு இந்த இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நான் இன்பத்தை கொடுப்பேன் அப்படின்னு பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுக்கிறார். அதாவது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, கைகளால் தொழுது, அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு என்ன வந்து நினைச்சா அவளுக்கு பரமபலம் கிடைக்கும், இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலையும் கிடைக்கும். அத மனசுல வச்சுட்டுதான் பூமி பிராட்டி என்ன பண்றா, தானே அவதாரம் பண்ணி தன்னுடைய ஜீவன்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணணும்னுட்டு அவதாரம் பண்ண, அந்த அவதாரம் நினைந்தான் இன்னைக்கு. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம் என்று கண்ணனுக்கே ஆவது காமம் என்றும், கண்ணன் என்னும் கருந்தையும் காட்சி பழகி கிடப்பேனே என்றும், கண்ணனையே நினைத்து கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்றும், மனிதருக்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் என்று கண்ணனுக்கே தன்னை அர்ப்பணித்து கண்ணனுக்காகவே வாழ்ந்தாள். அந்த ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே 7 வயதை அடைந்த போது, அந்த காலத்துல 7 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. இந்த 7 வயசுல இந்த கண்ணனுக்காக அவ அப்பா பெரியாழ்வார் நந்தவனத்திலேருந்து பூவை பறிச்சு தொடுத்த மாலைய தான் கழுத்துல போட்டுண்டு அங்க எழுந்துள்ளிருக்கிற அந்த வடபத்திர சாயிக்கு பொருந்துமா அப்படின்னு போட்டு அழகு பாப்பா. ஒரு நாள் பெரியாழ்வார் அத பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் ஒரு பக்கம், குழந்தைய கோவிச்சுக்கிறார் கோதைய, அம்மா பெருமாளுக்குன்னு வச்ச மாலையை நீ கழுத்துல போட்டுட்டியே, இது அபச்சாரம் அப்படின்னுட்டு அன்னைக்கு மாலை சாத்தல. அன்னைக்கு ராத்திரி வடபத்திர சாயி அவருடைய கனவுல வந்து, எனக்கு அந்த ஆண்டாள் சாத்தின் மாலை தான் வேணும், அந்த மாலையைதான் தினம் எனக்கு நீர் சாத்தணும்னு கட்டளையிட அவருக்கு அப்படியே புல்லரிச்சு போறது. சாட்சா தேவியே தனக்கு குழந்தையா பிறந்திருக்கா, தான் என்ன பாக்கியம் பண்ணோன்னுட்டு அதுலேருந்து ஆண்டாள் சாத்தின் மாலைய வடபத்திர சாயிக்கு சாத்தின் வந்தார். சூழி கொடுத்த நாச்சியார் அப்படின்ற பேரும் ஆண்டாளுக்கு நினைச்சது.
தன்னான கல்யாணம் பண்ணிக்கணும் அவரு மனசுல வந்துடுத்து. அப்ப என்ன பண்றார், ஆண்டாட கேக்குறார். கல்யாண வயசு வந்ததும், அப்பா நான் வந்து மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கண்ணன் தான் எனக்கு கணவனா வரணும் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் எல்லாரையும் கலந்து யோசனை பண்ணி, சரி அப்ப வந்து ஒண்ணு நினைச்சுண்டு நிறைவேற்றணும்னா தான் வந்து அதுவாவே பாவிச்சுண்டு அந்த செயல்ல இறங்கணும். அதன்படி என்ன பண்ணா, கோதை தன்னை வந்து ராதையாவும் அந்த ஸ்ரீவதி புத்திரியே ஆயர்பாளியாவும் அங்க இருக்கிற தன் வயசு ஒத்த பெண்களை எல்லாம் அந்த குழந்தைகளை எல்லாம் கோபிகா ஸ்திரீயாவும் வடபத்திர சாய கண்ணனாவும் நினைச்சுண்டு மார்கழி மாசம் பாவை நோன்பு அப்படிங்கிற விரதத்தை ஆரம்பிக்கிறான். அதுதான் மார்கழி மாசம் நோன்பு. ஆண்டாள் அவருடைய அருளிச்செயல்கள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி. நம்மாழ்வார் இயற்றின நாலு அருளிச்செயல்களும் நாலு வேதம். திருமங்கையாழ்வார் இயற்றிய ஆறு அருளிச்செயல்களும் அவனுடைய ஆறு அங்கங்கள்னு சொல்வா. மற்ற ஆழ்வார்களோட அருளிச்செயல்கள் உபநிஷத்துக்கள்னு சொல்வா. ஆனா இந்த ஆண்டாளுடைய அருளிச்செயலும் முதலகவி ஆழ்வார் அருளிச்செயலும் வேத சாரம் அப்படின்னு சொல்வா. இப்போ திருவாடிப்புறத்து ஜெகஜத்தாழ்னு திருப்பாவையோட பலஸ்ருதி வருது. இத பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி, பரமநடி காட்டும் வேதம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் இருக்கு. போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் அப்படின்னு சொல்றபடி நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் தீர்க்கிறது பரமனுடைய எம்பெருமானுடைய திருவடி. எம்பெருமானுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த திருவடிய காட்டி கொடுக்கிறது எது, வேதம். அந்த வேதம் எல்லாத்துக்கும் வித்து இந்த கோதை தமிழ் திருப்பாவை. இந்த திருப்பாவையை தெரிஞ்சின்றா போரும், வேதம் அத்தனையும் தெரிஞ்சின்றதுக்கு சமம். திருப்பாவைய திருமந்திரத்தின் சாரம்னு சொல்வா. ஏன்னா முதல் இதிலேயே நம்ம எம்பெருமானுக்கு சேவை செய்யணுங்கிறத நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிக்கிறார். இது சர்ம ஸ்லோகத்தோட சாரம். மாமேகம் சரணம் பிரஜன்னு கண்ணன் சொன்ன மாதிரி இதுல இத்தனைக்கும் ஏழே பிறவிக்கும் உமக்கே நாம் ஆட் செய்வோம் அப்படின்னுட்டு ஆண்டாள் வந்து கைங்க சொல்றா. இதனால இந்த இதுல வேத வேத சாரம், வேதங்கள் அத்தனையும் புழிஞ்சு கொடுக்கிற சாரம்னு திருப்பாவை சொல்றார். நாச்சியார் திருமொழியில தன்னுடைய உணர்ச்சிகள் அத்தனையும் கொட்டி அருளி அருளியிருக்கான். சில பேர் வேற விதமா சொல்லுவா. ஆனா பக்திஞ்ச பிரேம பிரேமஞ்ச பக்திங்கிறது தன்னுடைய பிரேமைய அந்த பக்தி பாட்டு மூலமா ஆண்டாள் தெரிவிச்சிருக்கா. இப்படி இந்த ஜீவன்களை எம்பெருமான் கொண்டு சேர்க்கறதுக்கு ஆண்டாள் இந்த ரெண்டு அருளி செய்தும். எல்லா ஜீவன்களும் பெண்கள் தான். சீமன் நாராயணன் ஒருவன் தான் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் கிட்ட இந்த ஜீவராசிகளை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய நோக்கம். அதுக்குதான் அந்த பூமி விராட்டி ஆண்டாளா அவதாரம் பண்ண. ஏகஸ்பாத்து புஞ்சிதகன்னு ஒரு ஸ்லோகம். அதாவது தான் அனுபவிச்சத மத்தவாளும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த திருப்பாவை நோன்ப எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வச்சா. இந்த திருவாடிப்புறத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அம்பாளுக்கும் எல்லா கோவில்லையும் ஆடிப்போற விழா நடக்கும். அன்னைக்கு கண்ணாடி வளைய வளையல்களை கொண்டு வளகாப்பு பண்ணுவான். இப்ப அம்பாளுங்கிறது யாரு, கிருஷ்ண சகோதரி மாயாதேவி. கிருஷ்ண சகோதரி ஆனதுனால கிருஷ்ணனுடைய இந்த பிராட்டியான ஆண்டாளுக்கு நாத்தனார். இப்ப ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கா, தான் கிருஷ்ணனோட கண்ணனோட நடந்த கல்யாணம் நடக்க போற கல்யாணத்தை கனவா கண்டவோ அதுல ஒரு இதல மந்திர கோடி உடித்து மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு பாடுறான். அந்தரி கம்சன் வந்து எட்டாவது குழந்தை பறந்துருத்துன்னு துவம்சம் பண்ண வரும்போது அவ அப்படியே மாயமா அந்தரத்துல
போயிடுறா. அதுதான் அந்தரியின் பேர். அந்த அந்தரிய சூட்டன்னுட்டு தன்னுடைய கல்யாணத்துல தன்னுடைய நாத்தனார் அந்தரி வந்து தனக்கு இந்த பூரப்படவை உடுத்தி மணமாலை வந்து அணிவிக்கிறதாக கனவு கண்டார். இப்படி ஒரு ஒத்துமை இருக்கு. அன்னைக்கு ஆடி பொறுத்தன்னைக்கு அம்பாளுக்கு அணிவிக்கிற அந்த வளையலை வந்து கல்யாணமாகாத பெண்கள் போட்டுண்டா அவளுக்கு உடனே கல்யாணம் அடுத்த பூரத்துக்குள்ள கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவா அந்த வளையலை போட்டுண்டு வேண்டிண்டா குழந்தை பறக்கும் அப்படிங்கறது விசேஷம். இது மாதிரி ஆடி பூரத்துல ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷம், அம்பாளுக்கும் விசேஷம். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இந்த ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு தேர் திருவிழா ரொம்ப பிரமாதமா நடக்கும். அதை எல்லாரும் சேவிச்சு அனுபவிக்கணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆடி பூர துதித்த ஆடி பூர துதித்த ஆண்டாள் கோதை ஆண்டாள் நம் கோதை அணியரங்கருடனோஞ்சல் அணியரங்கருடனோஞ்சல் ஆடி நளம் கோதை லாலி. ஆடி பூரத்தில் பிறந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். விட்டு சித்தரின் தோட்டத்தில் தோன்றிய கற்பக கொடியாம் நம் ஆண்டாள். விட்டுவின் பிரியா நாயகி போல பொறுமையின் எல்லை நிலமாண்டாள். தெவிடா தமிழில் வேதம் ஓதிய கோதைக்கு ஆரதி செய்திடுவோம் நம் கோதைக்கு ஆரதி செய்திடுவோம். சௌபாகிய லக்ஷ்மிக்கு அருள் புரியோம். ஆடி பூரத்தில் பிறந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். அழகன் அரங்கனை மணந்தவளுக்கு மங்களம் பாடிடுவோம். மங்களம் பாடிடுவோம். மங்களம் பாடிடுவோம். திருவாடி பூரத்து ஜெகதுதித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய முருநூற்று நாற்பத்து மூன்றுழைத்தால் வாழிய உயரங்க கே கண்ணி உகந்ததி தால் வாழிய மறுவாரும் திருவள்ளி வள நாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய மலர்பதங்கள் வாழிய மலர்பதங்கள் வாழிய துடி கொடுத்த நன்னாச்சியார் கோதைக்கும் தேடியவள் கொண்ட ஸ்ரீரங்கநாதர்க்கும் நாடியவள் புகழ் கூடி உவகையுடன் பாடிய பக்தர்க்கும் கேட்பவர் யாவர்க்கும் மங்களம் மங்களம் மங்களம்.